வெல்கம் டு தமிழ்ஜாய். நேற்றைய போட்டியில் அந்த 18th ஓவரில் SRH அணி பக்கம் திரும்பிய வெற்றியும் அந்த வெற்றியை CSK அணி பக்கம் திருப்பிவிட தல தோனி எடுத்துக்கொண்ட முயற்சியும் உச்சக்கட்ட பரபரப்பில் நடந்து முடிந்த அந்த 18th ஓவர், அதாவது SRH அணி பேட்டிங் செய்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் 18 பந்துகளில் 40+ ரன்களே இருந்த நேரத்தில் CSK அணி சார்பில் கரண் சர்மா பந்து வீச வந்தார். அப்போது அரை சதம் அடித்து செம்மையான ஃபார்மில் இருந்தார் SRH பேட்ஸ்மேன் ஸ்கேன் வில்லியம்சன். பின்னர் அந்த ஓவரின் முதல் பந்தை கரண் சர்மா வீச அந்த பந்தை பவுண்டரிக்கு அடித்துவிட்டார் வில்லியம்சன். இதனால் மிகவும் டென்ஷனான தோனி ஹெல்மெட்டை கலட்டி தரையில் எரிந்துவிட்டு கரண் சர்மாவிடம் வந்து கோபமாக ஏதோ பேசிவிட்டு சென்றார் தோனி. பின்னர் கரண் சர்மா வீசிய அடுத்த பந்திலேயே வில்லியம்சன் அவுட் ஆனார். இந்த சம்பவம் தான் CSK அணி பக்கம் வெற்றி திரும்புவதற்கு காரணமாக அமைந்தது. ஒருவேளை வில்லியம்சன் மட்டும் இன்னும் ஒரு சில பால்கள் அதிகமாக பேட்டிங் செய்திருந்தால் SRH அணி சுலபமாக வென்றிருக்கும். ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு CSK அணி பக்கம் வெற்றியை திரும்ப வைப்பதற்கு சற்று கோபமாக நடந்து கொண்ட தல தோனியை பார்த்து கொஞ்சம் அலறிவிட்டார் கரண் சர்மா. மேலும் தல தோனி கோபப்படுவது என்பது முன்பெல்லாம் எப்போதாவதுதான் நடக்கும். ஆனால் இந்த வருட IPL CSK அணி வீரர்களின் சில மோசமான செயல்பாடுகளால் ஏற்பட்ட தொடர் தோல்விகள்தான் தல தோனியை இந்தளவுக்கு அடிக்கடி கோபத்தை தூண்டுவது போல அமைந்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் ஆடுற மாட்ட ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும், அடிக்கிற மாட்ட அடிச்சுதான் கறக்கணும்னு தல தோனி எடுத்த இந்த கடினமான முடிவுதான் நேற்றைய போட்டியில் CSK அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அந்த 18th ஓவரில் தல தோனி இப்படி ஹார்ஸாக நடந்து கொண்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.